2002 சித்திரை மாதம் 12 தேதி மிக அற்புதமாக அந்த கும்பாபிஷேகத்தினை நாம் நடத்தி இருக்கிறோம். சின்ன வரம்பச்சேரியிலே மிக அற்புதமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக திருக்கோவிலிலே கருவறை அர்த்தமண்டபம் மட்டும் கட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது பொள்ளாச்சி அருகிலே முள்ளுப்பாடி கேட்டு என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒருவருடைய கனவிலே சொல்லிய வண்ணம் அவர் ஒரு காராம்பசுவை நம்முடைய திருக்கோவில் முன்பு கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அந்த காராம்பசுவானது திருக்கோவிலுடைய வளாகத்திலே வேறெங்கும் செல்லாமல் கருவறைக்குள்ளே நேரே சென்றது. கருவறைக்குள்ளே இந்த அருள்மிகு நெல்லுக்கு பூவன் அமரக்கூடிய பீடம் மட்டும் வைக்கப்பட்டிருந்தது. நெல்லுக்கு பூவனுடைய விக்கிரகமானது ஜலவாசம் இருந்தது. அந்த காராம்பசுவானது நேராக கருவறை அர்த்த மண்டபத்திற்குள்ளே சென்று அந்த மூலஸ்தானத்திற்குள்ளே சென்று நாம் எப்படி புதிய வீட்டிற்கு கோமயம் தெளிப்போமோ அதே போல அந்த காராம்பசு கோமயம் தெளித்து அந்த அருள்மிகு நெல்லுக்குப்பம்மன் வைக்கக்கூடிய பீடத்தினை நாக்கினாலே சுத்தம் செய்து வெளியே வந்து நின்றது. அதே போல இந்த அந்த கும்பாபிஷேகத்தினை திருப்பூரைச் சேர்ந்த கேசவ சாஸ்திரி அவர்கள் தன்னுடைய 14 சகாக்களுடன் மிக அற்புதமாக அற்புத யாகம் செய்து கும்பாபிஷேகம் நடத்தியிருந்தார்கள். கோபுர கலசத்திற்கு சென்று தீர்த்தங்களை அபிஷேகம் செய்துவிட்டு பிறகு கருவறைக்குள்ளே வந்து மூலஸ்தானத்திலே அம்மனுக்கு அபிஷேகம் அந்த கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது கருவறைக்குள்ளே நம்முடைய தலைவராக இருந்தவர் அன்பிற்குரிய எனது அண்ணன் பத்மா திரு சவுண்டப்ப செட்டியார் அவர்களும் அவருடன் நான் உங்கள் முன்னே நிற்கக்கூடிய ராஜு இருந்தேன். அந்த கேசவ சாஸ்திரி குரு நம்முடைய கேசவ சாஸ்திரி அவர்கள் இருந்து அந்த அம்மன் மேலே அந்த கும்பாபிஷேக கலசத்தினை தீர்த்தம் அபிஷேகம் செய்யும் பொழுது அவருடைய உடலிலே நெல்லுக்குப்பம்மன் வந்து பேச ஆரம்பித்து அப்படியே சரிந்தார்கள். நான் அந்த தீர்த்த கலசத்தை என் கைகளால் பிடித்து தாய் மேலே அபிஷேகம் செய்தேன். அந்த கீழே சரிந்தவர் உடலிலே இருந்து தாயானவள் என்று அற்புதமாக சிரித்து, அப்பா நான் வந்துவிட்டேன், என்னை நம்பி வருகிற யாரையும் கைவிட மாட்டேன் என்று சத்திய வாக்கு கொடுத்தார்கள். ஒரு கை நிறைய பூவை அள்ளி என்னிடமும் என்னுடைய சகோதரர் பத்மா சாண்டப்பண்ணன் கையிலும் கையிலே கொடுத்து இந்த திருக்கோவிலை நீங்கள் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று பெரிய பொறுப்பை கொடுக்கிறார்கள். நாங்கள் அதிர்ந்தோம். பயப்படாதீர்கள், நான் உடனே இருக்கிறேன், எங்கு சென்றாலும் உடன் வருகிறேன், உடன் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று தைரியம் கொடுத்தார்கள். அதன் பிறகு அந்த பெரிய சரீரத்தை உடைய கேசவ சாஸ்திரி அவர்கள் கீழே விழுந்து சர்வம் போல நெடிந்து கொண்டு திருக்கோவிலுக்கு முன்பு சுமார் 200 அடிக்கு முன்பாக இருக்கக்கூடிய புற்று சின்னபரமச்சேரியிலே நெல்லுக்குப்பம்மன் கோவிலிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி, மேருமலை போல் காட்சி எடுக்கக்கூடியது புற்று. அந்த புற்று அவர் 200 அடி தூரம் பாம்பு போலே நெளிந்து கொண்டு அந்த புற்று மேலே வந்து நெளிந்து சுமார் கும்பாபிஷேகத்திற்கு 15,000 மக்கள் வந்திருப்பார்கள். எங்கு நோக்கினும் அந்த கிராமத்திலே மக்கள் வெள்ளம், மக்கள் தலையாக தெரிந்தது. அந்த சமயத்திலே அவருடைய உடலிலே வந்திருந்த நெல்லுக்குப்பம்மன், அப்பா இந்த கும்பாபிஷேகத்திற்கு வந்திருக்கிறார் ஒரு பெண், அதாவது குழந்தைகள் இல்லாமல் 4 வருட காலங்கள் தவம் இருந்து இந்த நெல்லூருக்கு வந்து இந்த தாயை வேண்டி கிடைக்கப்பெற்ற குழந்தை, அதற்கு நெல்லுக்குப்பம்மா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த தாய் அந்த பெண் வந்திருக்கிறாள், ஆயுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நாங்கள் அணம் செய்து அந்த பெண்ணானவள் சிவன்மலை அடிவாரத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய ஜே செல்வராஜ் அவருடைய புதல்வி அங்கே வந்து நின்றார். 13 வயசு பெண். அவளை அழைத்து கேட்டபொழுது 4 வருடங்கள் குழந்தைகள் இல்லாமல் பிறந்த நெல்லுக்குப்பம்மா என்ற பெயருடைய அந்த பெண் அவளை புத்து முன்பே அழைத்து அவளுக்கு புத்திலேருந்து மண் வைத்து அன்னதானத்தினை அவளுக்கு அழைக்க வேண்டும் என்று அந்த கேசவ சாஸ்திரி அவர்கள் உடலே இருந்த நெல்லுக்குப்பம்மா சொன்னார்கள். அதே சமயம் இந்த அருள்வாக்கு இந்த வடமச்சேரியிலே கட்டாயமாக நடக்கும், ஒவ்வொன்றும் பலிக்கும், அது நிரந்தரம் என்று சொன்னார்கள். இன்று வரை அந்த அருள்வாக்கு சத்திய வாக்காக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் சின்ன வரமச்சேரியிலே 12 மணியிலிருந்து மாலை வரையிலே பூஜை முடிந்த மதியம் 12 மணி பூஜை முடிந்த பிறகு மாலை வரையிலும் வந்த மக்கள் அனைவருக்கும் ஜாதி மதம் வித்தியாசம் இல்லாமல், ஏழை பணக்காரர்கள் வித்தியாசம் இல்லாமல், எந்த கட்டணமும் இல்லாமல் அருள்வாக்கு சொல்லப்பட்டு அங்கே எத்தனை மக்கள் திருமணம் ஆகாத நாட்களாகி பல இடங்களுக்கு சென்று எங்கும் கிடைக்காத அருட்பேராற்றல், அந்த அருட்கடலினுடைய அருளாற்றலினால்
இங்கே வந்த மாயத்திலே திருமணம் நடக்கிறது இங்கே வந்து அந்த தாயை பார்த்த மாத்திரத்திலே அவளுக்கு செய்த சில விளக்குகள் ஏற்றி வைத்ததினாலே குழந்தை இல்லாமல் இருந்த திருப்பூரைச் சேர்ந்த திரு சந்திரு அவர்கள் சந்திரு தேவகி அவர்கள் 18 வருடங்களுக்கு குழந்தைகள் இல்லை பிறகு பல பெரிய தொழிலதிபர் பல ஊர்களுக்கு சென்று பல மருத்துவமனைகளுக்கு சென்று பல லட்சம் ரூபாய்கள் செலவு செய்தும் அவருக்கு கிடைக்காத அந்த அருள் பொக்கிசம் இந்த சின்ன வரபச்சேரியிலே அருள்மிகு நெல்லுக்குப்பம்மனை கண்ட பிறகு அவருக்கு கிடைத்து அதற்கு அஸ்விகா என்று பெயரிட்டு அவர் தன்னுடைய நன்றிக்கடனாக திருக்கோவிலுக்கு ஒரு பொருளுதவி செய்திருக்கிறார்கள் அவர் என்றும் இந்த நெல்லுக்குப்பம்மனை மறக்க இயலாது அதே போல திருப்பூரைச் சேர்ந்த சுரேஷ் மல்லிகா பவானியைச் சேர்ந்த தம்பதியர் திருப்பூரைச் சேர்ந்த குமார் ஜோதி இப்படி பெயர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் அப்படி பல மக்களுக்கு குழந்தைகள் குழந்தை பேறு கிட்டியிருக்கிறது அதே போல ஜலத்தூர் திருக்கோவிலுடைய தலைவர் திரு ரத்தனசாமி அவர்கள் தன்னுடைய புதல்வனுக்கு வெகு நாட்களாக திருமணமாகவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர் வந்து 2 வாரம் வந்தார் 3வது வாரம் பெண் ஏற்பாடாகி அற்புதமான திருமணம் நடைபெற இருக்கிறது நடைபெற்றது அதே போல உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சந்திரசேகரன் ராஜுவாகிய என்னுடைய கடையிலே டெய்லராக இருக்கக்கூடிய திரு ரத்தனவேல் அவர்கள் தன்னுடைய புதல்விக்கு திருமணம் ஆகாமல் ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டன என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் அவரும் கோவிலுக்கு வந்தார் அற்புதமான மாப்பிள்ளை கிடைத்தது திருமணம் நடந்தது அதே போல கடுமையான நோயில் இருந்த சகோதரர்களையும் அனுப்பி வைத்து நோய்கள் நீங்கின கடன் தொல்லையில் இருந்தவர்களுக்கும் கடன்கள் நீங்கி மன நிம்மதி பெற்றார்கள் இப்படி பல அருட்சக்திகள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெல்லுக்குப்பம்மன் பரமச்சேரியிலே அமர்ந்து கொண்டு அருளாட்சி